பெருமக்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள் வேளாண் ஆலோசனை நேரம் வேளாண் சந்தை நிலவரம் வேளாண் வானிலை வேளாண் தொழில்நுட்பம் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சிவகங்கை மாவட்ட துறையின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கின்றார் இம்மாவட்டத்தின் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் ஜே ராஜேந்திரன் அவர்கள் இனி வருவது வேளாண் செய்திகள் வணக்கம் வேளாண் செய்திகள் முதலில் வருவது உயர் தொழில்நுட்ப உற்பத்தி திட்டம் மூலம் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் விருதுநகர் மாவட்டம் நகர் ஆர் காசிராஜன் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை நேரம் தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் விலை நிலவரம் பொள்ளாச்சி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க பழ உற்பத்தியினை மேற்கொள்ளும் வேளாண்மையாளர்களுக்கு இயற்கை வழியாகவும் பறவை இனங்கள் மற்றும் பிற வகையிலும் உற்பத்தி இழப்பு ஏற்படுகின்றது இதனை கவனத்தில் கொண்டு வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் வகையில் புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் உயர் தொழில்நுட்ப உற்பத்தி திட்டத்தின் கீழ் லக்னோ நாற்பத்தி ஒன்பது வகை கொய்யா சாகுபடியினை மேற்கொண்டு வரும் விருதுநகர் மாவட்டம் வவுசி நகர் வேளாண்மையாளர் ஆர் காசிராஜன் அவர்களை சந்தித்தபோது விவசாயம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல எங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற தோட்டக்கலையை போய் சந்தித்தேன் ஆஃபீஸர்களை போய் பார்த்தேன் அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க இப்படி இப்படி நடணும்னு சொல்லி அப்போ தரிசாக கிடந்ததில் வருமா வராதது எனக்கு சந்தேகத்திலே இருந்தேன் தான் ரொம்ப ஊக்குவிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஆஃபீஸர்களை போய் பார்த்ததில் இது வந்து ஒட்டு கொய்யா வைக்கலாம்னு சொல்லிட்டு பூவானி பண்ணையில் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க பூவானி பண்ணையில் போய் ஒட்டு கண்டு வாங்கிட்டு வந்து அவங்க சொன்ன முறைப்படி இடைவெளி விட்டு கண்டுக்கு வந்து ஆறு மீட்டர் இடைவெளி விட்டு நட சொன்னாங்க கீழே வந்து தொழு வந்து மண் செம்மண் வண்டல் தொழு உரம் இதுக்கெல்லாம் போட்டு நட சொன்னாங்க அது அவங்க சொன்னபடியே நட நட்டுனே தளவு நல்லா வந்தது மேற்கொண்டு இந்த வளர்ச்சி வந்து இந்த இது வந்து ஸ்கீம் வந்து தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழே வந்து உயர் தொழில் நுட்ப வளர்ச்சி உயர் தொழில்நுட்ப வளர்ச்சி திட்டத்தின் கீழே இந்த இது கொடுத்தாங்க எனக்கு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி அதிகமாக வந்த உடனே கவாத்து பண்ணுறதுக்கு உண்டான மெத்தேடை சொல்லி கொடுத்தாங்க வந்து கவ்வாற்று பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து கவாத் பண்ண உடனே தளவு வந்து புது தளவு எல்லாம் அடிக்க ஆரம்பித்தது அடிக்க ஆரம்பித்த உடனே ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் வந்து இது நல்ல வளர்ச்சி வந்துருச்சு காய்க்கு விடலாம்னு சொல்லி பிளானில் வந்து மறுபடியும் கவாத் பண்ணி பூ வந்து எடுக்க ஆரம்பித்தது ஈல்டு நல்லா நான் நினச்சது மாதிரி நல்லா இருக்குது ஆனால் தரிசா கிடந்ததில் இந்த அளவுக்கு வருமானம் மொதல் சந்தேகப்பட்டேன் ஆனால் இவங்களுடைய அறிவுரைப்படி நடந்ததில் வந்து நான் நினச்சதை விட பல மடங்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு தண்ணி கொடுக்குறதும் சரி உரம் கொடுக்குறதும் சரி இதை வந்து நம்ம பிள்ளைகளை பார்க்குறது மாதிரி நல்ல முறையில் பார்த்தா தான் இதுவும் நல்லா வந்து நமக்கு ஈல்டு நம்ம நினச்சதை விட பல மடங்கு கொடுக்க ஆரம்பிக்கும் நல்ல முறையில் ஒரு போர்வெல்ல எதையோ ஒரு தண்ணி வசதியை மட்டும் உற்பத்தி பண்ணிவிட்டு அடிப்படையை மட்டும் ஒரு ரெண்டு வருஷம் நம்ம வந்து இதை வந்து பாதுகாத்து நல்ல முறையில் கொண்டு வந்தோம்னா மூணாவது வருஷத்துலேருந்து நம்ம குடும்பத்தவே இது காப்பாற்றும் கண்டுகளுக்கு போய் விழுகிறது மாதிரி சொட்டு நீர் போட்டு அவங்க சொல்கிறபடி அந்த பிவிசி பைப்பில் போய் சொட்டு நீர் போய் நீங்கள் படுறது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இருக்கிற தண்ணி பூரா வீண் போகாமல் செடிகளுக்கு போகும் அந்த சீக்கிரம் வந்து தண்ணி வந்து சிக்கனப்படுத்துறதுனால நமக்கு வந்து ஏரியா அதிகமாக கவரேஜ் ஆகும் அதனால் சொட்டு நீரை பயன்படுத்தி நீங்கள் செய்கிறதுல வந்து நல்லாவே பண்ணலாம் பயப்பட தேவையில்லை எவ்வளோ பெரிய தரிசாக இருந்தாலும் கூட அதை வந்து மாற்றி காமிக்கிறதுக்கு நம்மளால் முடியுங்கிறது இது ஒரு பெரிய எனக்கு உதாரணமாக தான் இருக்குது எல்லாமே ஆர்கானிக்கில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ ஒன்று விஷயம் என்ன ரசாயனத்துக்குள்ளே நான் போகலை நான் எல்லாமே ஆர்கானிக் முறையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தொழு உரம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொழு உரம் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஆர்கானிக் மெத்தேடில் நான் பண்ணும்போது இது வந்து இப்போ டேஸ்ட் வந்து கூடுது நல்லா பா பார்வையாக இருக்குது நல்லாவே இருக்குது அதாவது மார்க்கெட்டில் வந்து இந்த பழத்துக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது அதாவது எல்லாமே ம பந்த மற்ற பழங்களை விட இந்த பழத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மக்கள் மார்க்கெட்டில் அதனால் வந்து லக்னோ ஃபார்ட்டி நைன் வந்து ஒரு நல்ல ரகம் நல்லாவே வருது மகசூலும் கிடைக்கிது நம்ம நினச்ச மாதிரி நல்ல ரகமாகவும் இருக்கும் மார்க்கெட்டில் நல்ல விலைக்கும் போகுது இதை வந்து சின்ன செடியிலேயே காப்பு வர்றதுக்கு வந்து ஒரே ஒரு மெத்தட் வந்து கவ்வாத் பண்ணுறதை விட வேறு வழியே கிடையாது கவாத் பண்ணிங்கன்னா நல்ல முறையில் தளவும் வரும் பூ பிஞ்சி நல்ல முறையில் எடுக்கும் நம்ம நினச்சதை விட பல மடங்கு வந்து க்ரோத் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள் நல்ல முறையில் செய்யலாம் எல்லாமே மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் ஆர் காசிராஜன் அவர்களை பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு ஏழு நான்கு மூன்று ஒன்பது மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையமும் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மேற்கு மண்டலத்திற்கான வானிலை மற்றும் வேளாண் அறிவுரை மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் அதிக மேகமூட்டமற்று தெளிவாக காணப்படும் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் எழுபத்தி மூன்று சதவிகிதமாகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் அறுபத்தி ஐந்து சதவிகிதமாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு நான்கு கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவுவதால் ஒரு தென்னை மரத்திற்கு நாள்தோறும் நூறு லிட்டர் தண்ணீரை சொட்டுநீர் பாசன முறையில் நீர் பாசனம் செய்யவும் பகல் பொழுதில் காணப்படும் அதிக வெப்பத்தின் காரணமாக ஆடு மாடுகளில் செயற்கை கருவூட்டலை காலையில் ஒன்பது மணிக்குள்ளும் அல்லது மாலை நான்கு மணிக்கு பிறகும் செய்ய வேண்டும் தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவுவதால் பிஞ்சு உதிர்வதை தடுக்க மாமரத்திற்கு நீர்ப்பாசனம் செய்யவும் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை மற்றும் காவிரி பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் கரூர் பெரம்பலூர் அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது பகல் நேர வெப்பநிலையானது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் மற்ற மாவட்டங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது காலை நேர காற்றின் ஈரப்பதம் அறுபத்தி ஏழு சதவிகிதமாகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் அறுபத்தி மூன்று சதவிகிதமாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மானாவாரி நிலக்கடலையில் காய் பிடித்தலை அதிகரிக்க ஜிப்சம் ஏக்கருக்கு நூற்று அறுபது கிலோ என்ற அளவில் நாற்பது முதல் அறுபது நாட்களுக்குள் மண்ணில் ஈரம் இருக்கும்போது இட வேண்டும் உளுந்து விதைகளை அறுவடை செய்து சுமார் ஒன்பது முதல் பத்து சதம் ஈரப்பதத்திற்கு வரும் வரை காய வைத்து சேமிப்பின் போது வண்டுகள் தாக்காமல் இருக்க நூறு கிலோ விதையுடன் ஒரு லிட்டர் வேப்ப எண்ணெய் அல்லது ஒரு கிலோ ஊக்குவிக்கப்பட்ட களிமண்ணுடன் கலந்து சேமிக்கலாம் நெல் தரிசில் பயிரிடப்பட்ட பருத்தி மற்றும் இரவை உளுந்து பயிரில் தென்படும் அசுவினி இலைப்பேனை கட்டுப்படுத்த அசாடி ராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்யம் மூன்று சதம் ஒட்டும் திரவத்துடன் கலந்து காலை அல்லது மாலை நேரங்களில் கைத்தளிப்பான் கொண்டு தெளிக்கவும் கால்நடைகளுக்கான அறிவுரைகள் பால் கறக்கும் மாடுகளின் மீது காலை முதல் மாலை ஐந்து மணி வரை இரண்டு மணி நேர இடைவெளியில் தண்ணீரை தெளிப்பதனால் பால் உற்பத்தி குறைவது தவிர்க்கப்படுகிறது தெற்கு மண்டலம் ஒன்றிற்கான வானிலை மற்றும் வேளாண் அறிவுரை தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி விருதுநகர் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது பகல் நேர வெப்பநிலையானது நாற்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி ஆகவும் இரவு நேர வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது காலை நேர காற்றின் ஈரப்பதம் எழுபத்தி ஐந்து சதவிகிதமாகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் அறுபது சதவிகிதமாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் இரண்டு கிலோமீட்டர் முதல் எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தினங்களில் வரும் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் மிளகாயில் முதிர்ந்த பழங்களை அறுவடை செய்து அவற்றை பனிரெண்டு சத ஈரப்பதத்திற்கு உலர்த்தி பாதுகாப்பான இடத்தில் சேமிக்கவும் மாமரத்தில் பூக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க லிட்டருக்கு யூரியா ஐந்து கிராம் அல்லது லிட்டருக்கு பொட்டாசியம் நைட்ரேட் பத்து கிராம் என்ற அளவிலும் காய்பிடித்தலை மேம்படுத்த என்ஏஏ என்ற வளர்ச்சி ஊக்கியை இருபது மில்லிகிராம் என்ற அளவிலும் தெளிக்கவும் பிஞ்சு கடுகு அளவில் இருக்கும் பருவத்தில் ஒரு லிட்டருக்கு பொட்டாசியம் நைட்ரேட் கிராம் என்ற அளவில் தெளிக்கவும் வேளாண் அறிவுரை வரும் நாட்களில் மதுரை சிவகங்கை தேனி புதுக்கோட்டை திண்டுக்கல் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது பகல் நேர வெப்பநிலையானது தேனி மாவட்டத்தில் முப்பத்தி ஒரு டிகிரி ஆகவும் மற்ற மாவட்டங்களில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஒரு டிகிரி ஆகவும் இரவு நேர வெப்பநிலையானது மற்ற மாவட்டங்களில் இருபத்தி ஒன்பது டிகிரி ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது காலை நேர காற்றின் ஈரப்பதம் எழுபது சதவிகிதமாகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் அறுபது சதவிகிதமாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் ஐந்து கிலோமீட்டர் முதல் எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை தொடர்ந்து உயர்வாக காணப்படுவதால் மண்ணின் ஈரத்தை பொறுத்து காய்கறி பயிருக்கு நீர் பாசனம் செய்யவும் பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை தொடர்ந்து உயர்வாக காணப்படுவதால் கால்நடைகளுக்கு நாள் ஒன்றுக்கு எண்பது முதல் நூறு லிட்டர் தண்ணீரை நான்கு தவணையாக பகிர்ந்து கொடுக்கவும் பூக்கும் மற்றும் காய்க்கும் பருவத்தில் உள்ள காய்கறி பயிர்களுக்கு வெப்பநிலை அதிகமாக காணப்படுவதால் நுண்ணூட்டத்தை தண்ணீர் வழி மற்றும் இலை வழியாக தெளிக்கவும் மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை மற்றும் வேளாண் அறிவுரை வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது பகல் நேர வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி ஆகவும் இரவு நேர வெப்பநிலை பதிமூன்று டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் அறுபத்தி ஐந்து சதவிகிதமாக பதிவாக வாய்ப்புள்ளது காற்று மணிக்கு இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தேயிலை தோட்டத்தில் சிவப்பு சிலந்தி தாக்குதல் தென்பட்டால் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு டைகோபால் இரண்டு மில்லி என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் புழு தாக்குதலை தவிர்க்க கேரட் பயிரை தொடர்ந்து பயிரிடாமல் மாற்று பயிரை பயிரிட்டு பயிர் சுழற்சியை மேற்கொள்வது அவசியம் வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை மற்றும் வேளாண் அறிவுரை வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம் நாமக்கல் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் தெளிவாக காணப்படும் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது பகல் நேர வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் ஐம்பத்தி எட்டு மற்றும் ஐம்பது சதவிகிதமாக பதிவாக வாய்ப்புள்ளது காற்று மணிக்கு இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது இலையுதிர் காலத்தில் வேம்பு பூக்கள் நல்ல முறையில் மலர்ந்துள்ளன தோட்டத்தில் வேம்பு அதிகம் இருந்தால் தேன் பெட்டி வைத்து தேனீக்களை வளர்க்கலாம் மேலும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர்களில் அதிக மகசூல் பெறலாம் கோழி பண்ணையாளர்களின் கவனத்திற்கு தொடர்ந்து கோடையின் தாக்கம் உயர்ந்த அளவிலேயே நிலவும் வெப்ப அயற்சியும் வெப்ப அதிர்ச்சியும் அதிகமாகவே காணப்படும் உற்பத்தியும் முட்டை எடை மற்றும் முட்டை ஓட்டின் தரம் ஆகிய மூன்றும் பெரிய சவாலாகவே இருக்கும் ஒரு நாளைக்கு நூறு முதல் நூற்றி ஐந்து கிராம் என்ற அளவில் கோழிகளை தீவனம் உண்ண வைப்பது உற்பத்தியை தக்க வைப்பதோடு முட்டை எடை மற்றும் ஓட்டின் தரத்தையும் தேவையான அளவிற்கு தக்க வைக்கும் பகல் முழுவதும் தீவனமிடாமல் மாலை மற்றும் இரவு வேளைகளில் தீவனமிட வேண்டும் தண்ணீரின் வெப்பமும் அதிகமாகாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தண்ணீரில் விட்டமின் சி தீவனத்தில் சோடா உப்பு எலக்ட்ரோலைட்ஸ் தாது உப்புகள் மற்றும் அமினோ அமிலங்கள் கலந்து கொடுத்து வர வேண்டும் வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை மற்றும் வேளாண் அடுத்து வரும் நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருவள்ளூர் கடலூர் வேலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது பகல் நேர வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை டிகிரி டிகிரி செல்சியஸ் முதல் வாய்ப்புள்ளது காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் ஐந்து மற்றும் எழுபது சதவீதமாக பதிவாக வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது வேர்க்கடலை பயிரில் புகையிலை புழுக்களின் தாக்கம் காணப்படுவதால் உழவர்கள் இமிடாக்ளோஃபிரிட் பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் எஸ் எல் என்ற மருந்தினை ஒரு ஏக்கருக்கு நாற்பது முதல் ஐம்பது மில்லி அல்லது குயினால் பாஸ் இருபத்தி ஐந்து சதவீதம் ஈசி என்ற மருந்தினை ஐநூற்று அறுபது மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும் வறண்ட வானிலை நிலவுவதால் கத்தரி மற்றும் தக்காளி செடிகளில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் அதிகம் இருக்க வாய்ப்புள்ளதால் இதனை கட்டுப்படுத்த ஐந்து சதம் வேப்பங்கொட்டை கரைசலை தெளிக்கவும் அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை மற்றும் வேளாண் அறிவுரை வரும் நாட்களில் வானம் தெளிவாக காணப்படும் தூரல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது பகல் நேர வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி ஆகவும் இரவு நேர வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் நிலவ வாய்ப்புள்ளது காலை மற்றும் மாலை நேர காற்று ஈரப்பதம் எழுபத்தி ஐந்து மற்றும் எழுபது சதவிகிதமாக பதிவாக வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் மணிக்கு ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மழை குறைவாக இருப்பதால் வாழை மரங்களுக்கு நீர் பாய்ச்சவும் தென்னை மரங்களில் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க மண் அணைத்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும் வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே எழுபது லட்சம் டன்னாக அதிகரிக்க ஆறு ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர் சித்ரி தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள் அச்சப்சி பரௌனி பரோனி மற்றும் பிபிஎஃப்சிஎல்லின் நாமருல் போர்ட் ஆகியன பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும் இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும் பத்து சதவீதம் வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும் மண்ணில் பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும் சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா இனி வருவது வேளாண் சந்தை சந்தையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் விலை நிலவரம் கம்பு இதர ரகம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக ரூபாய்க்கும் ரூபாய்க்கும் அதிகபட்சமாக மக்காச்சோளம் இதர ரகம் திண்டுக்கலில் குறைந்தபட்சமாக ஆயிரத்து முன்னூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஆயிரத்து நானூறு ரூபாய்க்கும் கெங்கவெல்லியில் ஆயிரத்து நானூற்று பத்து ரூபாயிலிருந்து ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் நெல் பிபிடி கூடவாசலில் குறைந்தபட்சமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் நாகப்பட்டினத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்து நூற்றி எழுபது ரூபாய்க்கும் நெல் இதர ரகம் தம்பம்பட்டியில் குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஆயிரத்து நூறு ரூபாய்க்கும் கீழ்பெண்ணாத்தூரில் ஆயிரத்து இருபத்தி ஒரு ரூபாயிலிருந்து ஆயிரத்து நானூற்றி பதினான்கு ரூபாய்க்கும் கேழ்வரகு இதர ரகம் திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இரண்டாயிரத்து எண்பத்தி ஆறு ரூபாய்க்கும் பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்று ரூபாய்க்கும் பருத்தி இதர ரகம் நாமக்கலில் குறைந்தபட்சமாக நான்காயிரத்து எட்நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐயாயிரம் ரூபாய்க்கும் வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக நான்காயிரத்து முந்நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐயாயிரத்து ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் உளுந்த இதர ரகம் மயிலாடுதுறையில் குறைந்தபட்சமாக ஒன்பதாயிரத்து எழுநூற்றி எண்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் சின்ன சேலத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் காராமணி இதர ரகம் வேலூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக இரண்டாயிரத்து எட்நூற்றி இருபது ரூபாய்க்கும் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் மிளகாய் சிவப்பு மானாமதுரையில் குறைந்தபட்சமாக ஆறாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினோராயிரத்து அறநூறு ரூபாய்க்கும் கோவிலில் குறைந்தபட்சமாக பத்தாயிரம் ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் தேங்காய் இதர ரகம் அன்னூரில் குறைந்தபட்சமாக தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஆயிரம் ரூபாய்க்கும் ஆனைமலையில் குறைந்தபட்சமாக தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஆயிரத்து முப்பது ரூபாய்க்கும் மஞ்சள் கிழங்கு சேலத்தில் குறைந்தபட்சமாக ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஒன்பதாயிரத்து நூற்றி எண்பது ரூபாய்க்கும் நாமகிரிப்பேட்டையில் ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஒன்பதாயிரத்து எட்டு ரூபாய்க்கும் திணை இதர ரகம் செஞ்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது பொள்ளாச்சி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்தரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் சொரக்காய் ஒரு கிலோ பனிரெண்டு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பனிரெண்டு ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் முட்டைகோஸ் ஒரு கிலோ பதினான்கு ரூபாய்க்கும் சௌச்சவ் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் கீரைகள் ஒரு கிலோ பனிரெண்டு ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் மல்லிகை ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ நூற்று அறுபது ரூபாய்க்கும் கோழி கொண்டைப்பூ ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸாகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவிகிதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு மூன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் பதினெட்டு புள்ளி ஒரு சதவிகிதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் முப்பத்தி நான்கு புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸாகவும் மழையளவு முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் சூரிய கதிர்வீச்சு ஐநூற்றி பதினாறு புள்ளி ஒரு கலோரி பேர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் ஆயிரத்து முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு இரண்டு புள்ளி ஒன்பது ஆகவும் இருந்தது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தென் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியில் உள்ள மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் சேலம் தர்மபுரி ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்களில் வறண்ட வானிலையே தென்படும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்களுக்கு எச்சரிக்கை எதுவும் இல்லை இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது வணக்கம்

இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது அப்படியா அம்மா இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனை எப்போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம் அங்க இருந்து போனும் வந்துரும் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துரும் இதோ பாரு வந்திருச்சு ஆஹா இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அம்மா அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்து நினைச்சிட்டு இருந்தேன் விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும் விவசாயிகளின் நண்பன் விவசாயிகள் கால் சென்டர் நெல் மற்றும் பணப்பயிர்கள் மட்டும் மிகுந்த அளவில் வேளாண்மை செய்து வரும் சமவெளி பகுதி வேளாண்மையாளர்கள் காய்கறி மற்றும் பூ வகைகளை அதிக அளவில் சாகுபடி செய்து நிலையான வருமானம் பெற தோட்டக்கலைத்துறை பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் சிவகங்கை மாவட்ட தோட்டக்கலைத்துறையின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கிறார் இம்மாவட்டத்தின் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் ஜே ராஜேந்திரன் அவர்கள் மாவட்டத்தில் சுமார் பதினாலாயிரம் ஹெக்டரில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது முக்கியமாக மா வாழை கொய்யா பப்பாளி போன்ற பல வகைகள் நாலாயிரம் ஹெக்டரிலும் முந்திரி நாலாயிரம் ஹெக்டரிலும் காய்கறிகள் ஒரு ஐநூறு ஹெக்டரிலும் மிளகாய் ஒரு நாலாயிரம் ஹெக்டரிலும் சாகுபடி செய்யப்படுகிறது இம்மாவட்டத்தின் பல பகுதிகள் பயிர்கள் சாகுபடிக்கு ஏற்ற மண் மற்றும் நீர்வளத்தை கொண்டிருப்பதால் தோட்டக்கலை பயிர் சாகுபடி பரப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் தோட்டக்கலை பரப்பினை அதிகரிக்கவும் உற்பத்தியை பெருக்கவும் பல்வேறு தோட்டக்கலை திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது முக்கியமாக தேசிய தோட்டக்கலை இயக்கம் சுமார் எழுநூற்றி ஐம்பது ஹெக்டர் பரப்பில் தோட்டக்கலை பயிர்களின் பரப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இதற்கான நடவு செடிகள் மற்றும் வீரிய ஊட்டு காய்கறி நாற்றுகள் இம்மாவட்டத்திலே நேமம் தேவகோட்டை இரு நகரங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசு தோட்டக்கலைப் பணிகளில் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் வீரிய ஒட்டு ரக காய்கறி நாற்றுகள் குளித்தட்டு நாற்றங்கால் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இயற்கை வேளாண்மை சாகுபடியினை ஊக்குவிப்பிற்காக விவசாயிகளுக்கு பயிற்சிகள் மற்றும் இயற்கை வேளாண்மை சாகுபடிக்காக ஏழரை லட்சம் நிதி பெறப்பட்டுள்ளது காளார்கள் வட்டாரம் கல்வெளி கிராமத்தில் இத்திட்டம் செயல்பட செயல்படுத்தப்பட உள்ளது மேலும் மானவரி பகுதி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு சுமார் ஐம்பது ஹெக்டரில் மா ஊடுபயிராக காய்கறிகள் நடவு செய்வதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த தேசிய தோட்டக்கலை திட்டத்தில் விவசாயிகளுக்கு உயர் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வதற்காக பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது மற்றும் பட்டறிவு பயணங்கள் வெளி மாநிலங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்கும் விவசாயிகளை அழைத்துச் சென்று புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தில் விவசாயிகளுக்கு பயிற்சி வழங்கிய வகையில் இதுவரை சுமார் நானூறு விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் இத்திட்டங்களின் கீழ் விவசாய பொதுமக்கள் பயன்பெற வேண்டுமானால் அந்தந்த பகுதி வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு இந்த இத்திட்டங்களின் பயனை பெற்றுக்கொள்ளலாம் வேளாண்மையாளர்களின் மேலும் விவரம் பெற ஜே ராஜேந்திரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து மூன்று எட்டு ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் சுகமாய்ப்பரத்தில் இன்பத் தோட்டத்தில் வளர்ச்சி எனும் பாதையில் மலர்ந்திருக்கும் புன்னகையில் பசுமையான செடிகளில் பெரிய பெரிய வர்த்தகங்களில் தேனிகளின் மகிழ்ச்சியின் இன்ப வழியில் விருப்பம் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்து பதினாறு வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் நுண்ணீர் பாசனத்தில் பப்பாளி சாகுபடி செய்து வரும் விருதுநகர் மாவட்டம் ஓ கிராம ஆர் ராமசாமி தரும் அனுபவ தகவல்கள் வேளாண் தஞ்சாவூர் திருநெல்வேலி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை தொடர்ந்து இன்றைய கால்நடை பகுதியில் கரவை மாட்டினங்கள் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சிவகங்கை மாவட்ட ஒருங்கிணைந்த பகுதி மேம்பாட்டு முகமை திட்ட செயல்பாடுகள் குறித்து இம்மாவட்ட வேளாண்மை துறையின் துணை இயக்குனர் ஏ செல்வபாண்டி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும் மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்